ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் வந்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சராக வந்து ஆகிறது, உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து அழுத்திடுங்க. ஸோ என்ன ஒரு போஸ்ட் நியூ வீடியோ உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து இந்த கார்பரேட் ஜாப் வந்து பிடிக்கிறது கிடையாது. சில பேருக்கு அவங்களுடைய ஓன் டைம், அவங்களுடைய ஃப்ரீடம் பொறுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது. நம்ம எந்த டைமில் எந்த லொக்கேஷன்லேருந்து வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஃப்ரீலான்சிங். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸாக தான் வந்து இருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஆர் ஒரு பாசிவ் இன்கமாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் கூட நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, உண்மையாகவே இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, அப்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபேமஸ் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அது. அதில் எவ்ரி சிங்கிள் டே 10,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு 5,000 ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. கிட்டத்தட்ட 100+ கேட்டகிரியில் ஃப்ரீலான்சிங் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் மட்டும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தாண்டி ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, குரு அப்படின்னு இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஒரு இதுவிலே 10,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி சிங்கிள் டேனா, இப்போ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போது ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, இது நான் வந்து எப்படி வந்து ஃப்ரீலான்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். அதுதான் வந்து 7 சிம்பிள் ஸ்டெப்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஒர்க்கை வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில் செட்ஸ் என்ன, நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வச்சு எந்த ப்ராப்ளமை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்கள் ஒர்க்கை நீங்கள் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் கிளையன்ட்ஸே உங்களை வந்து தேடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து வைக்கணும். தென் செகண்டு, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். நான் எங்கே போய் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். என்கிட்ட வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, எய்தர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், வெப் டெவலப்மெண்ட், ஆர் கிராஃபிக் டிசைனர், ரைட்டிங், ஆர் எனி ஸ்கில் என்கிட்ட வந்து இருக்குது. இதை வந்து நான் யார்கிட்ட போய் வந்து ஒரு சர்வீஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த டார்கெட் ஆடியன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது, அப்ஒர்க், ஃப்ரீலான்சர், குரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது வேர்ல்டில். Top 3 அப்படின்னு சொன்னோம்னா இந்த அப்ஒர்க், ஃப்ரீலான்சர், ஃபைவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளையன்ட்ஸு அவங்கவுங்களுடைய தேவையை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் பிட் பண்ணி உங்களோட ஸ்கில்லை ஷோ பண்ணி அந்த பிட் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான காசை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. செகண்டு, உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கும், உங்கள் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் சோஷியல் மீடியா சர்க்கிள் இருக்கும், உங்கள் லிங்க்டின்ல இருக்கக்கூடிய நெட்ஒர்க் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட எல்லாம் வந்து உங்களோட ஸ்கில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கில் இருக்குது, நான் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் சோஷியல் மீடியா, தென் உங்களோட இன்னர் சர்க்கிள்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. 3rd மெத்தட் வந்து அட்வர்டைஸிங் ஆர் மார்க்கெட்டிங். அதில் வந்து நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் இங்கே இதுக்கு வந்து நீங்கள் வந்து காசு செலவு பண்ணணும். அது வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீ உங்ககிட்ட இப்போது ஒரு ஸ்கில் இருக்குது, அதை டிஃபைன் பண்ணிட்டீங்க. செகண்டு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. 3rd ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். இதை வந்து நான் வந்து எப்படி டெவலப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அனலைசிஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை ஆல்ரெடி மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கா, அவங்க வந்து அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, தென் நீங்கள் கொடுக்க போகிற ஒர்க்கோடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸிங் வந்து உங்களால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ப்ரைஸிங் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இவ்வளோ ப்ரைஸிங் அப்படின்லாம் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. போக போக இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். 4th முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, உங்களுடைய கிளையண்ட் வந்து எங்கே ரீச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு, ப்ரைஸிங்கும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. 4th வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ், உங்களுடைய இன்னர் சர்க்கிள் நெட்ஒர்க், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், இதை இவ்வளோ டைம் டியூரேஷனில் நான் வந்து பண்ணியிருக்கேன், இதில் கிளைண்ட் வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபை
சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க, இதாலே கிளையண்ட்டுக்கு இந்த மாதிரியான அட்வான்டேஜஸாக இருந்திருக்கு இப்படின்னு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதை வந்து உங்கள் சோஷியல் மீடியா ஆர் எனிவேர் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ஒர்க் வந்து இவ்வளோ தரலாம் இருக்குது, அப்போது நம்மளும் இவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபிஃப்த்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஆர்டரும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நீங்கள் வந்து ஆர்டரை கெட் பண்ணுவீங்க, ஒரு ஆர்டரை கெட் பண்ணோன்னா நீங்கள் அந்த கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல ப்ரொப்போசல் நீங்கள் வந்து எழுத வந்து கற்றுக்கணும். ஒரு கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ப்ளஸ் கன்வின்சிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீலான்சர் ஆகும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நீடான ரெண்டு முக்கியமான ஸ்கில்லு. ஸோ ஒரு ப்ரொப்போசல் எழுதுறப்போ உங்கள் ஒர்க் என்ன, நீங்கள் அதை எப்படி பண்ணுவீங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்க, எவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொப்போசலை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். சிக்ஸ்த்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கிளையண்ட்டு கூட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து பில்ட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரியிலே இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கில்லாக வந்து இருக்கும். ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் இது இன்னும் முக்கியமான ஒரு ஸ்கில், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிளையண்ட்டுக்கிட்ட ஒரு ஒர்க்கை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது மூலிமா, ரிலேஷன்ஷிப்னா ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பு, அதை பில்ட் பண்ணுறது மூலிமா அவங்களோட ட்ரஸ்ட் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க, உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை பற்றி அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, தென் வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமாவே வேறு சில கிளைண்ட்ஸ் அவங்க மூலிமாவே வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஃபைனல் அண்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை கண்டினியூஸாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, இது மூலமாக எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நீங்கள் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ண ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கை இன்னும் வந்து குயிக்காக வந்து பண்ண முடியும், இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு பண்ண முடியும். ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, கோர்ஸராக இருக்குது, லிங்க்டின் இருக்குது, யூடியூப் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்கள் ஸ்கில்லை கண்டினியூஸாக வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் மூலமா உங்களால் ஒரு ஆக்சுவல் ஜாபில் பண்ணுறதை விட அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். எல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அது ஃப்ரீலான்சிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பார்ட் டைம் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ஒரு பாசிவ் இன்கமாக கூட நீங்கள் இது வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.